யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன இருக்குது? இன்னும் அதை அதிகப்படுத்தலாம். அந்த 160 மில்லியன் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட நிதியாகத்தான் இருக்கின்றது. அதைவிட மேலதிகமாக நிதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, நிதி வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றது. ஒரு விடயம் என்னவென்றால், இன்னும் நிறைய, அதாவது எங்களிடத்திலே, அதாவது வந்து கட்டிட அனுமதி சம்பந்தமான விடயங்களை பொறுத்த வகையிலே மாநகர சபை இன்னும் பல நிதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அவை அனைத்துமே இன்று ஒரு ஓரமாக ஒரு அறையிலே பூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அதை கட்டடங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சிஓசின்னு சொல்லுவார்கள், அதை அந்த கட்டட இறுதி அறிக்கை என்ற அடிப்படையில் அதனை கொடுத்த, அதனை அதில் இருந்து மீட்டக்கூடிய வருமானம் என்பது அதிகப்படியான வருமானத்தை மீட்டுக்கொள்ளலாம். அது ஒரு வருமானம் இப்பொழுது முடக்கப்பட்ட நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய உத்தியோகர்களுடைய குறைபாடு, அது அவர்கள் அதனை ஊக்கமாக செய்யாமல் அதனை மூடி வைத்திருக்கின்றார்கள். நாங்களும் சபைக்கு சென்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லையா? சபைக்கு சென்ற காலத்திலிருந்து அதனை சொல்லிக்கொண்டே வருகின்றோம். ஆனால் அதை செய்யக்கூடிய அமைப்பில் அங்கே இல்லை. அங்கே எங்களோடு மிகவும் ஒத்துழைப்பு குறைந்த ஒரு மாநகர சபையாகத்தான், அதாவது உத்தியோகத்தர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு நெருங்கின தொடர்பை ஏற்படுத்தினால் தங்களுடைய நிர்வாகங்களுக்கு பிரச்சனை வந்து விடும், இல்லை தங்களுடைய குறைகள் வெளியிலே கொண்டு வரப்பட்டு விடும் என்ற நோக்கோடு நான் இதில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுக்கு தெரிய வேண்டும். மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் தெரிவு செய்து அனுப்புகின்றோம், இவர்களை இவர்கள் சென்று சம்பளங்களை வாங்கிவிட்டு சும்மா இருக்கின்றார்கள். நாங்கள் சும்மா இருக்கவில்லை. என்ன என்ன வருமானங்களை மீட்ட வேண்டுமோ மாநகர சபைக்கு அந்த வருமானங்களை மீட்டி அதன் மூலமாக மக்களுக்கு அந்த வரிப்பணத்தில் இருந்து நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதுதான் ஒரு சுழற்சி முறையான ஒரு அபிவிருத்தி தான். இந்த ஒரு நகர சபை அல்லது பிரதேச சபை மாநகர சபையினுடைய செயற்பாடுகள் ஒரு சுழற்சி முறையான ஒரு செயல்பாடுகள் தான். நிதிகளை மக்களிடமிருந்து அறவிட்டு அதை மக்களுக்கே செலவு செய்ய வேண்டும் என்பது தான் உண்மையான அந்த வருமானத்துடைய நோக்கம். ஆனால் இங்கே நாங்கள் எதிர்பார்க்கும் விடயங்கள் என்னவென்றால், மக்கள் தெரிவு செய்து அனுப்பியதுடன் அவர்கள் தங்களுக்குரிய தனிப்பட்ட, இது மிக முக்கியமாக சொல்ல வேண்டும், தங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றாமல் மேற்ற முடியாத கட்டத்திலே அங்கே சென்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களை பற்றி பேசுவார்கள், அது பிழை. என்றால் மாநகர சபைக்கின்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது, அதேபோன்று மாகாண சபைக்கின்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது, அதேபோன்று பாராளுமன்றத்துக்கின்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது. மாநகர சபை உள்ளூராட்சி சபைகளை பொறுத்த வகையிலே உள்ளூராட்சி சபையினுடைய முழு நோக்கமே, அதனுடைய கருப்பொருளே அபிவிருத்தி தான், மக்களுக்கான, நகர மக்களுக்கான அபிவிருத்தி தான் அதோடய முழு நோக்கமே. தங்களுடைய போலீஸ் பிரச்சனை சம்பந்தமாகவோ அல்லது ஏனைய பிரச்சனை சம்பந்தமாக அல்லது மின்சார சபையினுடைய, மின்சார சபை எங்களுக்கு உள்ளதல்ல, அது வேறொரு பகுதி அது.